இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சோர்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆஹா கல்யாணம் சீரியலில் இப்போ கடைசியில் குடும்பமாக சேர்ந்து கேங்வார் மாதிரி தான் ஒரு பூஜை நடக்குது. அந்த பூஜைக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் எதுக்கு பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்டருந்து ஆசீர்வாதத்தை இவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு வாங்கிக்கிறதுக்காக பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் அந்த இடத்துல வந்து மன நிம்மதியோடையோ இல்லை வந்து மனதை ஒரு தூய்மையான எண்ணத்தோடலாம் இருக்க மாதிரிலாம் அங்கே யாருக்கும் தெரியல. முக்காவாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு அதில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் அனாமிக்காக ஒரு பிளானை போட்டு இவன் மகாவை கிளம்ப வச்சுட்டாங்க. மகா வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தியாகியை என்ன சொல்கிறாங்கன்னா தங்கச்சிக்கு அடிபட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ தலையில் அடிபட்டு இப்போ உயிரே போகிற சுச்சுவேஷன் வச்சுக்கோங்க. உண்மையில கஷ்டமான விஷயம். இந்த சமயத்தில் வீட்டில் நடக்கிற பூஜைக்காக வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த சமயத்தை என்னென்னு வந்து நான் மட்டும் தனியாக போய் பார்க்குறேன், நீங்கள் இங்கே இருங்கன்னு கணவரை சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவுக்கு புக் பண்ணி கிளம்பி போவாங்களாம். இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஐயோ வேணாங்க என் தங்கச்சிங்க அப்படின்னு உண்மையான பாசத்தோடு இருக்கவங்க கடக்கணும்னு வாங்க போகணும்னு எதை பற்றி யோசிக்க தோணாது. இப்போ தின்னு இந்த மாதிரி அதிர்ச்சியான விஷயம் கேள்விப்பட்டான். ஆனால் வந்து இந்த சீரியல் தியாகிகள் மட்டும் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்கள் அடிக்கடி நம்ம பேர்லாம் வேறு சொல்கிறாங்க, வேறு பாக்யலட்சுமி பாக்யா சிறுகடிக்கா செமீனா இங்கே வந்து ஆஹா கல்யாணத்தில் வந்து மகா எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இதே ஐஸ்வர்யா வந்து ஐஸ்வர்யா வாடா கௌதம்னு சொல்லிட்டு தர தரம் இழுத்து பிடிக்காத கௌதமை கூட வந்து காரை ஓட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படியெல்லாம் இல்லை. உடனே என் சூர்யாட்டை வந்து யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, எல்லாரோட மனசும் கஷ்டப்படும், நாங்கள் போய் பார்த்துட்டு என் பிடி தங்கச்சி உயிரோட இருக்காலும் இல்லையான்னு பார்த்து வரேன், ஒரு வேலை செத்துட்டானா மட்டும் நீங்களாம் வாங்கலன்னா வராதிங்க அப்படிங்கிற லெவலுக்கு தான் வந்து அவங்களுடைய பிளானிங் இருக்குது. இதெல்லாம் கேட்கும் போதே நமக்கு எரிச்சல் தான் வருது. ஸோ இப்போ இந்த சமயத்தை அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அவங்க கிளம்பி போனதுக்கப்புறமா சூர்யா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது வேறையே அப்படின்னு திருதுன்னு முழிக்கிறார். பூஜைக்கு டைம் ஆகிடுச்சு, எங்கப்பா மகா மகா வர சொல்லுங்கப்பா அப்படின்னு வேறு பேச ஆரம்பிக்க மகா ஒரு வேலையாக போயிருக்கா வந்துடுவா அப்படின்னா டக்குனு நினச்சேன் இந்த மாதிரி கெடுக்கிறதுக்காக எல்லாம் பண்ணுவா அப்படின்னு காயத்ரியும் சித்ராதேவியும் பேச உடனே கெடுக்கிற வேலைலாம் உங்கள் வேலை, அவள் வந்து எல்லா வேலையும் செஞ்சால அதனால ரெடி ஆகிட்டு வரதுக்கு லேட் ஆகுமா இருக்கும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல இல்லை ஒரு வேலையாக வெளில போயிருக்கா நான் என்னங்கிறத அப்புறம் சொல்கிறேன், அவள் இப்போ பூஜைக்கு வரமாட்டான் நீங்களாம் பூஜை செய்யுங்கிறாங்க. குடும்பமே ஒன்று ஷாக் ஆகுது, என்ன அப்படி என்ன விஷயம் என்ன விவகாரம் எங்களுக்கு இப்போ தெரிஞ்சே தீரணும், இல்லைனா நாங்கள் சும்மா விட மாட்டோம், என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு மாற்றி 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 கேள்விகள் கேட்டே இருக்காங்க. கேள்விகளுக்கு மேலே கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் இந்த பக்கம் திருதிருன்னு வந்து சூர்யா முழிக்கிறாரு. உண்மையை சொல்லு சூர்யா அப்படின்னு தாத்தாலேருந்து இப்போ எல்லாம் பேசுகிறாங்க. உடனே இந்த பக்கம் ராஜலட்சுமி அவளுக்கே சப்போர்ட் பண்ணாத என்னதான் நினச்சுங்கிறத சொல்லுங்கிறாங்க. இந்த பக்கம் தாத்தா அந்த மாதிரிலாம் அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லையாவ என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கிறாங்க. அதுக்குள்ளே உட்காந்துட்டாங்க வேற எல்லாம், இவங்க இந்த மாதிரி பண்ணலன்னா தான் ஆச்சரியம் அப்படின்னு அனாமிக்கா அப்படியே திமிரா வேற பேசுகிறாங்க. விஜய் கிட்ட உங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சித்ராதேவி எப்பயும் போல ஏற்றி விடுற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டாங்க. மகா உள்ளார போய் என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உடனே போய் அங்கே போய் உள்ளாரெலாம் போய் பதறி போய் கேட்டால் பிரபானு யாரும் வரவே இல்லையேங்கிறாங்க. உடனே கால் பண்ணி பார்க்குறாங்க பிரபாவுக்கு, பிரபா ஃபோன் எடுக்கல. உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணால் கோடீஸ்வரி ஃபோன் எடுத்து என்ன இப்போ தான் நேரம் கிடச்சா எனக்கு கால் பண்ணால் எப்படி இருக்கா வாழ்க்கை எப்படி போகுது லைஃப் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டுருக்க, ஐயோ அம்மா அப்படின்னு சொல்கிறது முன்னாடி அங்கே பிரபாவோட வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுது. பிரபா அங்கே இருக்காளா, பிரபாட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு பிரபாட்ட ஃபோனை கொடுத்துறாங்க. ஃபோனை கொடுத்ததுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க ஃபோனை எடுத்து பார்த்துட்டு டபக்குன்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னக்கா என்ன பிரச்சனை அப்படின்னா, இல்லை ஒழுங்காக சாப்பிடு வேலை வேலைக்கு சாப்பிடு உடம்பு பார்த்துக்கோ எதையும் வந்து வெளிலலாம் அதிகம் சுத்தாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வச்ச உடனே இப்போ குழப்பம் ஆயிடுச்சு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பிரபா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ யாரையும் கூப்பிடக்கூட முடியாது நம்மளால், ஏன் இப்படி நடந்துச்சுன்னு தெரியல, இதுக்கு முன்னாடி வேறு யாரையும் கூப்பிட முடியாது, வீட்டில் வேறு பூஜை நடக்குது, பூஜை தான் ரொம்ப முக்கியம் லைஃப்பில், நம்ம புள்ள உயிர் தங்கச்சி இங்கே இல்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்லங்க மாதிரி இருந்தேன். அப்புறம் இப்போ வந்து கிளம்பி நான் பேசாமல் திருப்பி வீட்டுக்கே போயிடலான்ருக்கேன், வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு ஆட்டோவை புக் பண்ணி வீட்டுக்கு கிளம்பி போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் என்ன தான் ஆச்சுன்னு உண்மையை சொல்லு அப்படின்னு எல்லாம் திருப்பி கேட்டதுனால சொல்லிடுறேன். பிரபாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனால் எல்லாம் ஷாக்காக வராங்க. உயிரை விடவா பூஜை முக்கியம் அப்படின்னு ராஜலட்சுமி கேட்க அவள் சொல்ல வேணாண்ணா என்னன்னு பார்த்து வரேன், நான் இருக்கும் போது தான் ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் கால் பண்ணார், கால் பண்ணி சொன்னார் அவள் பதறிட்டு போயிருக்கா அப்படின்னு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு ஐயோ அப்படின்னு ஒவ்வொருத்தங்களா பதறதோடு இன்னைக்கு எபிசோடு முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றியும் நடக்கிற கூத்தையும் பற்றியும் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சோர்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆஹா கல்யாணம் சீரியலில் இப்போ கடைசியில் குடும்பமாக சேர்ந்து கேங்வார் மாதிரி தான் ஒரு பூஜை நடக்குது. அந்த பூஜைக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் எதுக்கு பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா